தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் விக்ரமராஜா வணிகர் சங்கம் காலண்டரை வழங்கும் பொழுது வெள்ளையின் சங்கம் நிர்வாகி காலண்டரை கிழித்து எரிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சேலையூர் காவல் நிலையத்தில் 100 மேற்பட்ட விக்ரமராஜா அணியினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் உள்ள கடைகளுக்கு விக்ரமராஜா அமைப்பை சார்ந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் 2024 ஆண்டிற்கான காலண்டரை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் வெள்ளையின் சங்கம் அமைப்பை சார்ந்த மகேந்திரன் என்பவர் எங்கள் ஏரியாவில் வந்து எப்படி காலண்டரை வழங்குவீர்கள் என தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் நிர்வாகிகள் சிலர் அந்த கடைகளுக்குள் சென்று விக்ரமராஜா கொடுத்த காலண்டரை கிழித்து எரிந்துவிட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. காலண்டரை கிழித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் காலண்டரை கிழித்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கூறி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் விக்ரமராஜா அணியினர் 100 மேற்பட்டவர்கள் சேலையூர் காவல் நிலையத்தில் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக சேலையூர் உதவி ஆணையரிடம் வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மப்பேடு கிராமத்தில் நம்முடைய வியாபார நிர்வாகிகள் ஆண்டுக்காக காலண்டர் கொடுத்து கொண்டிருந்த நேற்று மணி 4 அளவில் அங்கே இருக்கின்ற மாட்டு சங்கத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் மகேந்திரன் என்பவர் நம்முடைய மாநில தலைவர் போட்டோ மண்டல தலைவர் போட்டோலாம் இருந்ததில் அந்த போட்டோவை உடைச்சி காலண்டரை உடைச்சி கீழே போட்டு காலால் மிதித்து தகாத வார்த்தைகளால் பேசி நம்ம நிர்வாகிகளையும் சங்கத்தையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்ற நிலைமையிலே அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். காரணம் என்றால் அவருடைய தனிப்பட்ட ஒரு பொருளாதாரமாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் நேற்றே நாங்கள் புகார் கொடுத்தோம். நம்ம காவலுடைய ஆய்வாளரா ஏசி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நேற்றே சொன்னார். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, இப்போவும் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ கண்டிப்பான முறையில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது நடவடிக்கை எடுக்கிறவர்களும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் காப்பி கையில் கொடுத்த அப்புறம் தான் இங்கேருந்து நாங்கள் கலைவோன்றதை உங்களுக்கு இந்த தொலைபேசி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்தபடியாக இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் எங்கு நடந்தாலும் அதை கண்டிக்கும் விதமாக இந்த சம்பவம் இருக்கும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி அவசியமே இல்லைங்க எங்களுக்கு. எங்க தீர்மானம் அந்த எங்க தலைமை வந்து எங்க தலைமையில கீழே அவங்களே வந்து எல்லாமே வந்து சேர்றாங்களே தவிர நாங்க போய் யாரும் வந்து எங்க சங்கத்தை சேரணும்னு கேட்க அவசியம் எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கூட இருக்கலாம், எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. எங்க சங்க தலைமை தலைவருடைய செயல்பாடு எங்க தலைவருடைய ஒரு முயற்சியும் மக்களுடைய வியாபாரிகளை எழுந்து சொல்ற மாதிரி தான் இருக்குது தவிர மற்றவங்களை கூப்பிட்டு எங்க சங்கத்துல வாலண்டியா சேர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. போறாம அவங்க சங்க அவங்க கிட்ட ஆள் கிடையாது. இந்த எங்க சங்கத்துல நிர்வாகி அத்தனை பேர் எங்க கிட்ட வந்துட்டாங்க. அந்த ஒரு போறாமையில தான் இவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை செஞ்சிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தா யாரா இருந்தாலும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். அந்த நேரத்தில் நான் மாவட்ட தலைவர் இந்திரஜித் சொல் மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் வந்திருக்காரு, மாவட்ட துணைத் தலைவர் மண்டல தலைவர் அமல்ராஜன் வந்திருக்காரு, மற்ற மொத்த மாவட்ட நிர்வாகி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. இது தொடர்ந்தும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடிக்க கூடாது. அது நாங்கள் வறுமையாக கண்டிக்கிறோம். எங்களை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லை, எங்கள் மாநில தலைவருக்கும் ஒரு அசிங்கம், சங்கத்துக்கும் ஒரு அசிங்கம்.